வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நிறைய பேர் சில வீட்டு பூஜை குறிப்புகள் பற்றி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க, டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த பதிவு நம்ம பதிவிடுறோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 வீட்டு பூஜை குறிப்புகள் நம்ம இந்த பதிவில் சொல்ல போகிறோம். சில இதெல்லாம் வந்து சில பேர் தெரியாமல் செஞ்சுருப்போதில், அதெல்லாம் அப்படி தவறான உங்களுடைய பூஜைகளில் இருக்கிற சில விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருந்தால் அதை மாற்றிடுங்க, கரெக்டாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். தெரிஞ்சுக்காதவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. மிகவும் மிகவும் ரகசியமான, மிகவும் சக்தி வாய்ந்த சில விஷயங்களை இந்த பதிவில் நம்ம சொல்கிறோம். மகாலட்சுமி அமர்ந்த நிலையில் உள்ள படம், விக்கிரகம் ஆகியவற்றையே வீட்டில் வைக்க வேண்டும். நிக்ரா மாதிரி இருக்க ஃபோட்டோ வைக்கக்கூடாது. வீட்டு பூஜையில் கற்பூரம் தீபம் தானே குளிர்ந்து விடுவது தான் நல்லது, நாம் அணைக்கக்கூடாது. திருக்கோவிலின் பிரதான வாசல் வழியே தான் கோயிலுக்கு செல்ல வேண்டும், சைடு வாசல்களில் செல்லவே கூடாது. அர்ச்சனை பொருட்களை இடது கையால் எடுத்து செல்லவே கூடாதுங்க. நிறைய பேர் அது ஒரு வசதிக்காக அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, அப்படி போகக்கூடாது. கோவிலிருந்து வீட்டுக்கு வந்ததும் சிறிது நேரம் கழித்து கை கால்கள் கழுவலாம், ஆனால் குளிக்கவே கூடாது. டயர்டாக இருக்குன்னு குளிக்கிறாங்க, அது மாதிரி பணங்கள் செய்யக்கூடாது. எலுமிச்சைப்பழ தீபம் விளக்கை கோயிலில் மட்டுமே ஏற்றும், வீட்டுகளில் ஏற்றவே கூடாதுங்க. சுவாமிக்கு எடுக்கும் ஆரத்தில் சுண்ணாம்பு சேர்க்கக்கூடாது, மனிதர்களுக்கு எடுக்கும் போது சுண்ணாம்பு சேர்க்கலாம். சனி பகவானுக்கு வீட்டில் எல் விளக்கு ஏற்றவே கூடாது, கோவிலில் மட்டும்தான் ஏற்றணும். இறைவன் சன்னதி போன்ற தெய்வீக அலை உள்ள இடத்தில் யோசித்தால் நல்ல முடிவு கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்துச்சுன்னா நேராக கோவிலில் போய் உட்காந்து யோசிங்க, நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல காரியங்கள் பற்றி பேசும்போது எல் அல்லது எண்ணெய் பற்றி பேசக்கூடாது, பேசினால் சுபம் தடைபடும். திருப்பதி, திருத்தணி, பழனி, திருச்செந்தூர் போன்ற கோவில் செல்வதற்கு சென்றால் அங்கிருந்து நேராக அவரவர் வீட்டுக்குத்தான் செல்ல வேண்டும். நடுவில் வேற எங்கேயோ போய் மற்ற கோவில்கள் அந்த விஷயத்தெல்லாம் பண்ண செய்யக்கூடாது. நடுவில் எங்கேயுமே மற்ற வீட்டுக்கோ வந்தீங்களா போகாதீங்க. இந்த 4 கோவிலுக்கு போயிட்டு வரும்போது மட்டும், திருப்பதி, திருத்தணி, பழனி, திருச்செந்தூர். ருத்ராட்சம் அணிவோர் இறுதிச் சடங்குகளுக்கு செல்லும்போது அதை கழற்றிவிட்டு தான் செல்ல வேண்டும் என்பவர்களை தயவு செய்து. நிறைய பேர் ருத்ராட்சம் போட்டுட்டு அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கீங்க, சில இடத்துல நம்ம அதை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுது, அது தப்பு. கோவில் மூடி இருக்கும் போதும், திருமஞ்சன பூஜையின் போதும், திரையிட்டு இருக்கும் போதும் வழிபடவே கூடாது. கோவில் திறந்ததுக்கு அப்புறம் தான் வழிபடணும். கோவில் மூடி இருக்கும் போது அதை போய் வெட்டி பார்த்து சாமி கும்பிட்டு வரக்கூடவே கூடாது என்பர்களே. கோவில் மூடி இருந்தால் விட்டுருங்க, அதுக்கப்புறம் கோவில் திறந்ததுக்கு அப்புறம் போங்க. குங்குமத்தை வலது கை மோதிர விரலில் இட்டுக்கொள்வது நல்லது. விக்கிரகத்துக்கு தீபாரதனை நடக்கும்போது கண்களை மூடி கொண்டு வணங்கக்கூடாது. சில பேர் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சுக்கி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு அங்கே தீபாரதனை காட்டும் போது இப்படி கீழே குடிஞ்சிட்டு கிடக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. பெண்கள் மாதவிளக்கின் போது எக்காரண கொண்டும் பூ வைத்துக் கொள்ளக்கூடாது. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, பகல், வெள்ளிக்கிழமை குத்து விளக்கி துளக்கக்கூடாது. இறந்த முன்னோர்களின் படங்களை அவர்கள் தெய்வமாக விட்டிருந்தாலும் சாமி படங்களும் வைத்து வணங்கவே கூடாது. தனியாக வீட்டில் வேறொரு இடத்தில் வைத்து வணங்கலாம். வாழைப்பழம் சாப்பிட்ட பின் மோர் சாப்பிடவே கூடாது. பூஜை அறையில் தெய்வங்களை வடக்கு பார்த்து வைக்கவே கூடாது என்பர்களே. புல்லாங்குழல் ஊதும் தனி கிருஷ்ணன் படம், விக்கிரகம், கேலண்டர் ஆகியவற்றை வீட்டில் வைக்கக்கூடாது. பசுக்களோடு உள்ள மற்றும் ராதியுடன் கூடிய புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணனின் படத்தை வீட்டில் வைத்து கொள்ளலாம். கர்ப்பிணி பெண்களோ அல்லது அவர் கணவரோ சிதறு தேங்காய் உடைக்கக்கூடாது. இந்த மாதிரி சில சில தகவல்கள், மிகவும் சக்தி வாய்ந்த விஷயங்களை நம்ம உங்களுக்காக எடுத்து சொல்கிறோம். இது எல்லாமே வந்து மிகவும் நேர்மையாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நல்ல பலன் அடைஞ்சி அதுக்கப்புறம் அவங்களுடைய பலனிலிருந்து நமக்கு கிடைச்ச விஷயங்களை தான் இங்கே நம்ம ஷேர் பண்ணுறோம். இது போன்ற இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வந்துகிட்டே தான் இருக்க போது. தொடர்ந்து நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வைங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோஸை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அவங்க எங்கே இருந்தாலும் சரி பார்த்து அவங்களும் இதை பார்த்து பலன் அடையட்டும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால், நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணால் நமக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும். நன்றி நண்பர்களே.